ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அரசாங்கம் இன்று வெளியிட்ட ஒரு சில முக்கியமான தகவலாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக புதிய தொழில் கொள்கையை வந்து தமிழக முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்காரு. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு 15% முதல் 18% வரைக்கும் மானியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கோவை, கடலூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ராணிப்பேட்டை, சேலம், திருச்சி, திருப்பத்தூர், திருப்பூர், நீலகிரி, வேலூர் இந்த மாவட்டங்கள் தொழில் தொடங்கினா 20% முதல் 25% வரைக்கும் மானியம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்காரு. தற்போது வெளியிட்டிருக்க புதிய தொழில் கொள்கை மூலமா தமிழ்நாட்டுக்கு மேலும் பல்வேறு நிறுவனங்கள்லாம் தொழில் தொடங்க முதலீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் 1000 பேருக்கு நேரடி வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 63,412 பள்ளி சத்துணவு மையங்கள் உள்ளது. இந்த மையங்களை தினமும் வந்து 46,000 பள்ளி மாணவர்கள்லாம் சாப்பிட்டு வராங்க. இதில் 41,000 பேர் பணியாற்றி வராங்க. தற்போது 12,000 சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் பணியிடங்கள்லாம் காலியாக உள்ளதான். சத்துணவு மையங்களில் அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்து தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை என்ன கூறியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சத்துணவு மையத்திற்கும் ஒரு சத்துணவு அமைப்பாளர், ஒரு சமையலர், ஒரு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கான். இந்த காலி பணியிடங்கள் நிரப்பதற்கான நேர்முக தேர்வை நடத்த தகுதி வாய்ந்த நபர்களை வந்து மாவட்ட ஆட்சிக்கு பரிந்துரைக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து 3 தேர்வு குழுக்களை ஏற்படுத்த அரசாணை பிறப்பித்திருக்காங்க. இந்த அரசாணைப்படி சமூக நல ஆணையர் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பள்ளி கல்லூரிகள் தரப்பு குறித்து லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு முடிவு எடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொரோனா ஊரடங்கால கடந்த மார்ச் மாசம் முதல் பள்ளி கல்லூரிகள்லாம் மூடப்பட்டிருக்கு. தற்போது உலக அளவுல கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கையில நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் தொற்று வந்து அதிகரித்திருக்கு. அதனால் கல்வி நிலையங்கள் திறந்தா நிலைமை விபரீதமாகும் என்று எல்லா மாநில அரசும் அச்சப்படுறாங்க. அதே சமயம் பள்ளிகள் தரப்பு குறித்து பெற்றோர்கள், ஆசிரியர், பள்ளி நிர்வாகத்திடம் கருத்து எல்லாம் கேட்கப்பட்டு வருது. ஒவ்வொரு மாசம் தொடங்கும் போதும் புதிய புதிய தளர்வுகள் அறிவிக்கிறாங்க. இதுல பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் அறிவிப்பு வெளியாகுமா என எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதற்கு மட்டும் திறக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் திறக்கப்படாததுனால ஆன்லைன் வழியா கிளாஸ் நடத்துறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ்னால மாணவ மாணவிகளா மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட்டா பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்து பல்வேறு காரணம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பேரண்ட்ஸ் மொபைல் போன் வாங்கி தராதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2வது காரணம் பாத்தீங்கன்னா, மொபைல் இன்டர்நெட் வசதி இல்லைனாலோ இல்ல டவர் கிடைக்கலனாலோ அதுக்கும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. 3வது காரணம் வந்து ஆன்லைன் வகுப்புல சரியா கிளாஸ் புரியாததுனால நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இங்கிலீஷ் சரியா புரியலன்ட்டு சூசைட் பண்ணிருக்காங்க. 4வது காரணம் வந்து ஆன்லைன் கிளாஸ் பங்கேற்க முடியாதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டினா மட்டும் தான் ஆன்லைன் கிளாஸை பார்ட்டிசிபேட் பண்ண விடுறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களால் ஆன்லைன் கிளாஸை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு காரணங்களால் ஆன்லைன் கிளாஸ் தான் நிறைய பேர் தற்கொலையை தூண்டியிருக்காங்க. இந்த லாக்டவுனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னால நிறைய மாணவ மாணவிகள்லாம் இறந்துருக்காங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைன் கிளாஸ்னால எத்தனை மாணவ மாணவிகள் இறந்துருக்காங்கன்ட்டு ஒரு புள்ளி விபரம் வெளியிட்டாங்கன்னா தெரிய வந்துடும். ஸோ அக்யூரேட்டாக தெரியல, ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்தியா முழுக்க இறந்துருக்காங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஆன்லைன் கிளாஸ் கட்டாயம் இல்லை, யாரும் ஆன்லைன் கிளாஸில் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கக்கூடாது, மதிப்பெண் வழங்கக்கூடாது, இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் ஆர்டர்லாம் வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக மொபைல் ஃபோன் இல்லாத மாணவ மாணவிகளாம் ஆன்லைன் கிளாஸில் பங்கேற்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்கூல்ஸ் எப்போ ரீஓப்பன் ஆகுதோ எல்லாருக்கும் வந்து முழுமையாக பாடம் நடத்த வேண்டும் என்று ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால மாணவ மாணவிகள்லாம் ஆன்லைன் கிளாஸ் குறித்து மன உளைச்சலுக்கு ஆளாக தேவையில்லை, ரிலாக்ஸாக இருங்க. இந்த கல்வி ஆண்டு வந்து ரொம்பவே குறுகிய காலம் இருப்பதால் பாடத்திட்டங்களாம் குறைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான குழு வந்து ஆராய்ந்திருக்காங்க, எதெல்லாம் அமல்படுத்தலாம், எதெல்லாம் அமல்படுத்த வேண்டாம் என்று. இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து வெளியிட்டுருவாங்க எந்த பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்படும், எதெல்லாம் அமல்படுத்தப்படாதுன்ட்டு. ஸோ இந்த பள்ளிகள் தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு முடிவு எடுத்திருக்காங்க. அதன்படி நம்ம டெல்லியில பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மத்திய அரசு அறிவித்தல் படி 9 முதல் 12 மாணவர்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களும் ஆலோசனை பெறலாம் சொல்லியிருக்காங்க.
இதேபோல் அசாம், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் தற்போதைக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரியானா மாநிலத்தில் வந்து 10th 12th மாணவர்கள் பெற்றோர்கள் அனுப்புனாங்கன்னா 80% பேர் வந்து பள்ளிக்கு வரலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கேரள மாநிலத்தில் வந்து அடுத்த ஆண்டுதான் பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படும் அந்நாட்டு முதலமைச்சர் வந்து திட்டவட்டமா அறிவித்திருக்காரு. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து இன்னும் முடிவெடுக்கல சொல்லியிருக்காங்க. சோ இது குறித்து விரைவில் முடிவெடுத்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அறிவித்திருந்தாங்க. ஆனா தற்போது பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான தகவல் படி நவம்பர் மாசத்துல 10th 11th 12th வகுப்புக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா நிலவரம் பொறுத்து ஜனவரி மாசத்துல மீதமுள்ள வகுப்பு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. இந்த பள்ளி கல்லூரி தரப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாம் இந்த மாசத்துக்குள்ள வெளியாகும் அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியே இருக்கு. சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் பே பண்றதுக்கு செப்டம்பர் 30th வரைக்கும் அவகாசம் நீடித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள்ல முதல் தவணையாக கல்வி கட்டணம் செலுத்த செப்டம்பர் 30th வரைக்கும் கால அவகாசம் நீடித்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 40% முதல் தவணை கட்டணம் செலுத்த செப்டம்பர் 30th வரைக்கும் அவகாசம் நீடித்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை வந்து உயர்நீதிமன்றத்துல ஒரு சில முக்கியமா தகவலாம் தெரிவித்திருக்காங்க. கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக இது வரைக்கும் 75 பள்ளிகள் மீது புகார் வந்திருக்கான். கூடுதலாக கட்டணம் வசூலித்த 75 பள்ளிகள்ல இது வரைக்கும் 29 பள்ளிகளுக்கு வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். மற்ற பள்ளிகள் மீதான புகார்கள்லாம் விசாரணையில் உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. இதையடுத்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீதிமன்ற உத்தரவை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது அரசு நடவடிக்கையோடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மாவட்டங்களுக்கு இடையே அரசு மற்றும் தனியார் பஸ்ஸுகள்லாம் இயங்க இன்று முதல் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா செப்டம்பர் 30th வரைக்கும் ஆம்னி பேருந்துகள்லாம் இயங்கா தெரிவித்திருக்காங்க. அரசுக்கு வந்து பஸ் உரிமையாளர்கள்லாம் 5 கோரிக்கை வைத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பேருந்துகள்ல 50% மட்டுமே பயணிகளை ஏற்ற அனுமதி கொடுத்தாங்க. இதனால் தங்களுக்கு லாபம் இருக்காது என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்லாம் தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து பேருந்துகளை இயக்காத காலங்களுக்கும் சாலை வரி விதித்து தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. சோ இதற்கு வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. அதனால செப்டம்பர் 30th வரைக்கும் ஆம்னி பேருந்துகள் இயக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பேருந்துகளை இயக்காத காலங்களுக்கு சாலை வரையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்லாம் கோரிக்கை வைத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஆம்னி பேருந்துகளை வந்து 100% பயணிகளுடன் இயக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குளிர்சாதன வசதி உள்ள ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வந்து வைத்திருக்காங்க. சோ தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் தெரிவித்திருக்காங்க. இந்த பதிவு ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். Thank you, friends.